இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக சங்கீதம் 115:9 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, பூமியின் கேடயம் எல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடையது. அவரிடத்தில் நமக்கு வேண்டிய சகாயம் செய்யும் கேடயம் உண்டு. ஆம், தீயோனுடைய அம்புகள் நமக்கு விரோதமாய் கடந்து வரும் பொழுது அவைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும்படிக்கு இரட்சண்யத்தின் கேடயத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆனபடியால் மனம் சோர்ந்து போகாதீர்கள். இஸ்ரவேலை போல உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களின் வழியாய், பலவிதமான கடின பாதையின் வழியாய் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்நாளிலும் என் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேலே, நீ கர்த்தரின் மேலே நம்பிக்கை உள்ளவனாயிரு, அவரே உனக்கு எல்லாவற்றிலும் துணையாயிருக்கின்றார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? அவர் நமக்கு துணையாயிருக்கும் பொழுது நமக்கு யாவையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்நாளிலும் நீ கடந்து செல்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் உன்னோடு உனக்கு துணையாயிருப்பதை நீ கண்டுகொள்ள முடியும். ஆனபடியால் அவர் மேல் நம்பிக்கை வைத்தவனாய் எவ்வேளையிலும் உன்னுடைய நாவிலே அவரை துதிக்கிற துதியும் அவருக்கு பிரியமான விண்ணப்பமும் உன் இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால், என் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு துணை நின்று உன்னை எல்லா சத்ருவின் சூழ்ச்சிகளுக்கும் விலக்கி காக்கும் கேடகமாயிருந்த வழி நடத்துவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கின்றபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த அலுவலகத்துக்கு போகிறார்களோ அவர்களோடு இருந்து அவர்களுக்கு ஜெயம் உண்டாகும்படி, அனுகூலம் உண்டாகும்படி, காரிய சித்தி உண்டாகும்படி உம்முடைய சகாயத்தை அவர்களுக்கு செய்து உம்முடைய மகிமை பொருந்திய கேடயத்தினால் அவர்களை கனப்படுத்தி அருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.